Hi friends, welcome to Magi Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கைமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. எல்லா நிறைய பேர் subscribe பண்ணாமே நம்ம வீடியோ பார்க்கறீங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா எல்லாரும் subscribe பண்ணிக்கங்க. புதுசா பார்க்கறவங்க எல்லாம் subscribe பண்ணிக்கங்க. bell பட்டனை click பண்ணிட்டு அதுல ஆல் பட்டனை செக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பானல்ல பாருங்க ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கேன். சூடாயிருக்கு. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கலாம். இப்போ பட்டை போடலாம். பட்டை போட்டால் தான் நல்லா வாசனை தரும். ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். இதை கலக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம கலக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வெந்துருச்சுங்க. மட்டன் பாருங்கள், நான் வந்து கடையிலே வந்து கைமா பண்ணி கொடுத்துட்டாங்க. 1/4 கிலோ மட்டன் கைமா பண்ணது. இதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. நம்ம மிக்சியில் வந்து போட்டு இந்த மாதிரி கைமா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கடையிலே கேட்டாலும் நம்ம கைமா பண்ணி கொடுப்பாங்க. நான் கடையிலே கேட்டு கைமா பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ருசிக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைங்க துவைக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம கலக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை நம்ம இப்போ கொஞ்சமாக துவிக்கலாம். அப்புறம் நம்ம கடைசியாக முடிக்கும் போது நம்ம கொஞ்சம் துவிக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மட்டன் கைமா வந்து சப்பாத்தி, நான் பரோட்டா இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து கோலா உருண்டை கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சால் நம்ம பருப்பு கோலா உருண்டை இந்த மட்டன் கைமால செய்யலாங்க. இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே வந்து இது வந்து இப்போ மட்டன் வேகட்டோங்க. நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கலக்கி விடலாம். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி விடலாங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பாயில் ஆகும். இப்போ இது மட்டனில் இருக்கிற தண்ணியே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு மட்டன் பாயில் ஆகிருக்கு. இப்போ வந்து மட்டன் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வேக வச்சாதாங்க நல்லா வேகும். அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாங்க. இப்போ இதை மூடி போட்டு கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரையும் நம்ம மட்டனை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாங்க. இடையில் ஒரு ரெடி கலக்கி விடலாம். தண்ணி பத்தலைன்னா ஒரு கொஞ்சம் ஊற்றலாம், இல்லைன்னா அதிலே தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கலக்கி மட்டும் விட்டுடலாங்க. இப்போது நான் 20 நிமிஷம் விட்டுருக்காங்க. இப்போ வெந்துருச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு கலக்கி எல்லாம் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா சுவையான மட்டன் கைமா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.